தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024. நாம் இந்த பதிவில் ரிஷப ராசிக்கான பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம். ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் குரோதி ஆண்டில் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று இங்கே பார்க்கலாம். ஜோதிடத்தில் சில கிரகங்களில் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் சனி, ராகு, கேது, குரு பெயர்ச்சிகள் அதீத முக்கியத்துடன் பார்க்கப்படும். அதேபோல் சுப தினங்கள் புதிய வருடங்களில் கிரகங்களின் நிலைகளை பொறுத்தும் ராசி பலன்கள் மாறும். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன. இந்த 60 வருடங்கள் மாறி மாறி சுழற்சியில் வருவது வழக்கம். இதில் 38வது வருடமான குரோதி வருடம் தான் இப்போது பிறக்கப்போகும் வருடம். இந்த புத்தாண்டில் கேது, ராகு, சுக்கிரன் சஞ்சரிக்கும் இடங்களை பொறுத்தே உங்களின் பலன்கள் மாறுபடும். இது போக குரு பகவான் மே 1 முதல் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். மே 1 நடக்க இந்த மாற்றத்திற்கு முன்பாக தமிழ் புத்தாண்டில் ஏப்ரல் 14 பின் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கப் போவதெல்லாம் மே 1 தான். அதனால் 15 கொஞ்சம் பொறுமையாக இருக்கவும். எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். பொறுமையாக இருப்பதே உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காக்கும். கஷ்டங்களின் கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். எதிலும் அலட்சியம் வேண்டாம். அடுத்த 15 கடந்து விடுங்கள். புத்தாண்டு குரு பயிற்சியும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கும் என்றாலும் எந்த காரியமும் நடக்காமல் போகாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ரிஷபராசிக்கு ஜென்ம இடத்தில் குரு மாற உள்ளது. அவர் 5, 7, 9 இடங்களை பார்க்கிறார். அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் முக்கியம் என்பதால் தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீர்கள் என்றே சொல்லலாம். புத்தாண்டு பிறந்து முதல் 15 பின் நீங்கள் நினைத்து எல்லாம் நடக்கும். எதுவும் நல்லதே நடக்காதா, தடங்கல்கள் மட்டுமே வருமா என்று கேட்க வேண்டாம். சில நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள். கவர்ச்சிக்காரன் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, எப்போதும் உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்னும் அளவுக்கு உறவினர்களை விட நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு பெரியதாயிருக்கும். எல்லாரையும் பற்றி விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பவர்களுக்கு நீங்கள் அவர்களின் குணாதிசயங்களையும் நன்றாக உணர்ந்தவர்களாகவே இருப்பீர்கள். எனவே உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் தான் ஏமாறுவார்களே இன்றி நீங்கள் எதிலும் ஏமாற மாட்டீர்கள். உங்கள் உள்ளத்தைப் போலவே உடைகளும் தூய்மையாகவே இருக்க வேண்டும் என விரும்புவீர்கள் நீங்கள். இந்த ஆண்டு சிலருக்கு புதிய வீடுகளும் மாறும் சூழ்நிலை உண்டாகும். பணவரவும் திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும் என்று சொல்லலாம். உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும். செய்தொழிலும் புதிய மாற்றங்களை புகுத்துவீர்கள். புதிய கடன்களும் கிடைக்கும். சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே தொடரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகும். மனதில் காரணமில்லாமல் குடிகொண்டு இருந்த குழப்பங்களும் மறையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள். இரண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேரும். குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை காண்பீர்கள். குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்வீர்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். மறைமுக வருமானங்களில் காரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பும் உயரும் என்றே சொல்லலாம். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கும் நாளுக்கு நாளும் உயர்ந்து கொண்டே வரும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நீண்ட காலம் திட்டமிட்டு வந்தவர்களின் திட்டம் செயல் வடிவம் பெறும். இதுவரை வேலை தேடி அலைந்தவர்கள் இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலை சிலருக்கும் உண்டு. வியாபாரிகளுக்கு மன நிறைவான பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரும். இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம்.
புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் கலைத்துறையினருக்கு நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். அவசியமில்லாமலே வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் சக கலைஞர்களின் போட்டியையும் கடுமையாகவே இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது சிறந்தது. உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்புகளும் எல்லோரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகளில் சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் கலந்து கொள்ள முடியும் என்பது உங்கள் கவனத்திலிருந்து வருவது அவசியம். மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சிலர் வெளிநாடு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பு பெறக்கூடிய நிலை உண்டு. அரசு வழங்கும் கல்விச் சான்றிதழ் போன்றவற்றை பெற்று மகிழ்வீர்கள். பெண்களுக்கு பார்க்கும்போது வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழும் நிலைமை உருவாகும். திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் உண்டு. சிலருக்கு மனம் விரும்பியவரே மாலையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பும் அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழும் வாய்ப்பும் உண்டு. குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெறுவீர்கள். புத்திர வழியில் மகிழ்ச்சியடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். மறைமுக சேமிப்புகள் மன நிறைவை தரும் என்றே சொல்லலாம். நட்சத்திர பலன் பார்க்கும்போது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த ஆண்டில் புதிய சொத்துக்கள் அமையும் வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தினரின் தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவீர்கள். நல்லவர்களின் அறிமுகம் நட்பும் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது நிதானமாக இருந்து வருவதும் அவசியம். பொதுவாக உடல் நலத்தில் ஓரளவு அக்கறை செலுத்தி வருவது நல்லது. புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து இருப்பது சிறந்தது. ரோஹிணி நட்சத்திரம் பற்றி பார்க்கும்போது இந்த ஆண்டில் எதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் தாமதமின்றி முழுமையான வெற்றியை பெற முடியும். குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். அரசு வழியில் சில நன்மைகளை பெற்று மகிழ வாய்ப்பும் உண்டு. மனைவியின் பெயரில் அசையா சொத்துக்களை சிலர் வாங்க முற்படுவீர்கள். எனினும் ஆவணங்களை சரியாக பரிசோதனை செய்து வாஸ்து நிபுணர் ஒருவரின் ஆலோசனைகளை பெற்ற பின்னர் வாங்குவது நன்மை தரும். மிருக சிரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த ஆண்டு சகோதர வழியில் செலவு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும். இதற்கு உறவினர்களின் ஒத்துழைப்பும் பெரிதும் உதவக்கூடும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையிலேயே இருந்து வரும். பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாகும். பெண்களின் சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழக்கூடும். எதிர்பாராத தன உறவு சிலருக்கு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி உண்டு. வேலைக்கு போகும் பெண்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வு போன்ற நன்மைகளை பெற்று உற்சாகம் அடைவீர்கள். பொதுவாக அந்த ரிஷபராசிக்கு உள்ள எளிய பரிகாரம்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று பூஜை செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வரவும் பணப்பிரச்சனை நீங்கும். உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.